மாவட்டம் பவானி மேட்டூர் சாலையில் அமைஞ்சிருக்குங்க உலக புகழ் பெற்ற இலவ மஞ்சு மெத்தைகள் தயாரிக்கும் குப்பச்சிப்பாளையம் அப்படிங்கிற அழகான கிராமம். இந்த கிராமத்துல மோகனா அப்படிங்கிற இளம்பெண் ஸ்ரீ பழனி முருகன் ட்ரேடர்ஸ் என்ற பெயர்ல 100% நேர்த்தியாகவும் தரமாகவும் இலவ மஞ்சு மெத்தைகளை தயாரிச்சு வராங்க. சுத்தமான தரமான இலவம்பஞ்சு மெத்தை தலையணைகள் மெத்தை விரிப்புகள் ஆகியவற்றை உலக தரத்துல தயாரிச்சு தனது குடும்ப உறுப்பினர்களோட உதவியோட விற்பனை செய்தும் வராங்க. இலவம்பஞ்சிற்கான காய்களை வாங்கி இயந்திரம் மூலம் பஞ்சிலிருந்து விதைகளை நீக்கி மூட்டைகளில் நிரப்பி பின் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்வதாகவும் மோகனா கூறியிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இலவம்பஞ்சு மெத்தையை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. இலவம்பஞ்சு மெத்தை எப்படி தயாரிக்கணும்னு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. இதுதான் இலவம்பஞ்சு காய்ங்கிறதுங்க. இந்த பஞ்சை எடுத்து தான் நம்ம மிஷினில் கொடுத்து விதை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்சு பெட்டு போட முடியுங்க. இலவம்பஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இலவம்பஞ்சு வந்து யூஸ் பண்ணுங்கிறோம். வாங்க, நம்ம எப்படி பெட்டு செய்கிறோம், எப்படி இந்த விதையை எப்படி எடுக்கிறோங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. மெத்தைக்கு தேவையான துணி வகைகளை அளவிற்கேற்ப தைத்து கைகளால் பஞ்சுகளை நிரப்பி அழுத்தம் கொடுத்து ஊசி மூலம் கையாலேயே தைக்கின்றனர். கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு மேலாக இந்த தொழிலை செய்து வருவதால் தனக்கும் இதில் ஈடுபாடு ஏற்பட்டு வெற்றிகரமாக செய்து வருவதாக மோகனா தெரிவித்திருக்கிறார். இலவம்பஞ்சு மெத்தை பயன்பாட்டை நார், இலை வகைகள் மற்றும் ஃபோம் மெத்தைகள் காலப்போக்கில் மறக்கடித்து விட்டதுனே சொல்லலாங்க. வெயில் காலத்துல மெத்தையில படுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் இலவம்பஞ்சால் செய்த மெத்தை தான் அதுக்கு உகந்தது. இந்த இலவம்பஞ்சு மெத்தை இலக்கியம் வரைக்கும் பேசப்பட்டிருக்குங்க. இலவம்பஞ்சு மெத்தை உடல் சூட்டை நீக்கும் என்பதை இலவம்பஞ்சு படுக்கை கேகு மணலம் என்ற பதார்த்த குண சிந்தாமணி பாடல் உறுதிப்படுத்தி இருக்குங்க. இலவு காத்து கிளிக்கு வேண்டுமானால் இலவ மரம் கனியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கோ இலவம்பஞ்சு நிச்சயம் உடல் சூட்டை குறைத்து நல்ல நித்திரையை தரும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. கொதிக்கும் வெயிலில் ஃபோம் வகை மெத்தைகளை பயன்படுத்தும் போது தோளில் எரிச்சல், கட்டி, அரிப்பு போன்றவை வருவதற்கான சாத்தியமும் அதிகமாகவே இருக்குதுங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்வியல்ல இலவம்பஞ்சு மெத்தையும் நாம் இழந்துவிடக் கூடாத ஒண்ணுதாங்க. வணக்கம், என் பேர் மோகனா. நாங்க இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, இலவம்பஞ்சு மெத்தை தலையணி தயாரிச்சுட்டு இருக்காங்க. மெத்தை தலையணி எங்கே தயாரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் மெயின் ரோடு குப்புச்சிப்பாளையங்கிற ஏரியாவில் கிருஷ்ணாபுரத்தில் தாங்க நம்ம மெத்தை தலையணை தயாரிச்சிட்ருக்கோம். இலவம்பஞ்சு ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவம்பஞ்சு வந்து உடம்புக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய இலவம்பஞ்சுன்னு சொல்ல முடியுங்க. இது வந்து இயற்கையான இலவம்பஞ்சுங்க. இது வந்து எந்த ரசாயன பொருளோ, எந்த பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி எதுவுமே தெளிக்கிறது இல்லைங்க. நம்ம வந்து இயற்கையாக வரக்கூடியது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ வந்து கழுத்து வலி உள்ளவங்க வந்து இலவம்பஞ்சு பில்லோ யூஸ் பண்ணோம்னா நமக்கு கழுத்து வலி இருக்காதுங்க. இப்போ பேக் பெயின் இருக்குது, எங்களுக்கு நிறைய மேட்ரஸ் யூஸ் பண்ணுங்க, ஆனால் இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு வந்து பெட்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது, என்னால் படுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இலவம் பஞ்சு பெட்டு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து டே நைட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து முக்கியமாக தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது வந்து ஒரு நல்ல மேட்ரஸில் தூங்கணும். அதுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலவம் பஞ்சு மேட்ரஸ் மட்டும்தாங்க பெஸ்ட்டு. இப்போ வந்து அதிகமாக விலை கொடுத்து நிறைய பெட்டு வாங்கியிருப்போம். ஒரு இப்போ 40,000 50,000 அந்த மாதிரி அதிகமான விலை கொடுத்து நம்ம பெட்டு வாங்கினாலும் அது வந்து நமக்கு வந்து அவ்வளோவா சௌகரியமாக இருக்காது படுக்கிறதுக்கு. ஆனால் இலவம் பஞ்சு மெத்தை அப்படி இல்லைங்க. விலை வந்து குறைவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எப்படி இருக்குமோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க படுக்கிறப்ப. நம்ம படுக்கிறப்ப பஞ்சு வந்து அமருங்க. நம்ம மறுபடி படுத்து எழுந்திரிச்சிட்டோம்னா நம்ம பெட்டு எப்படி போட்டோமோ அதே சேஃபில் தான் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இது 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இலவம் பஞ்சு வந்து நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணோம்னா 15 வருஷம் வரைக்கும் ஒரு இலவம் பஞ்சு மெத்தை வந்து தாங்குங்க.